நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, குரு பகவான் வெவ்வேறு வீடுகளில் இருந்தால் என்ன பலன்கள் என்ற தலைப்பிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது, குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள், நேர்மை, குழந்தைகள், கௌரவம், அழகு, சந்தோஷம், செய்யும் வேளையில் கெட்டிக்காரத்தன்மை, நல்லது தீயது ஆராய்ந்து அறியும் அறிவுத்திறனை கொடுக்கும். குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்தால் சௌமியமான குணம், ஏராளமான பொருள், பிரியமான வாழ்க்கை, சத்திய வாக்கு, அறிவு, கவிதைத்துவம் முதலியவனை ஏற்படுத்தும். குரு மூன்றாம் வீட்டில் இருந்தால் லோபி, பெண்கள் மீது சற்று பிரியம், அதிக ஆர்வம் இவைகளை ஏற்படுத்தும். நாலாம் வீட்டில் குரு இருந்தால் விவசாயத்திலிருந்து வருமானம், அதிர்ஷ்டம், நல்ல வாழ்க்கை, துணைவி, துணைவர், உறவினர்கள், புகழ், பிடிவாதம் இவர்களை கொடுத்துவிடும். ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் பல நற்குணங்கள், புத்தி, சக்தி, தனம், சந்தோஷம், ஆனால் குறைவான மக்கள் பெயரை ஏற்படுத்தும். ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிரிகளில் வெல்வது, சடங்குகளில் ஆர்வம், சோம்பல், பெண்களிடம் ஆர்வம், சொல்படி நடப்பது இவைகளை கொடுக்கும். ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் அழகிய தோற்றம், அறிவு, தாராள குணம், புகழ், தனம், நல்ல மனைவி, புருஷன், குழந்தைகள் இவைகளை கொடுக்கும். எட்டாம் வீட்டில் இருந்தால் நீண்ட ஆயுள், மற்றவர்கள் உதவி நாடி வாழ்வது, புகழ், குற்றம் புரிவது, நன்மை, தாழ்வான உத்தியோகம் இவர்களை ஏற்படுத்தும். ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் தெய்வ விசுவாசம், குருபக்தி, அறிவாளி, நேர்மை, புகழ், சமுதாயத்தின் தலைவன் இவர்களை கொடுக்கும். பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் தனம், புகழ், சந்தோஷம், அறிவு, படிப்பு, நற்குணங்கள், குழந்தைகள் இவர்களை கொடுக்கும். பதினொன்றாம் வீட்டில் குரு இருந்தால் புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், தனம், படிப்பு, நல்ல குணம் இவைகளை கொடுக்கும். பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் சந்தோஷம், குழந்தை, அதிர்ஷ்டம், தனம், படிப்பு, நற்குணம் இவைகளை இல்லாமல் செய்துவிடும். நேரிலேயும் நாம் இப்போது இந்த குரு பகவான் வெவ்வேறு வீடுகளில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் என்ற தலைப்பிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். நேர்களே, மீண்டும் நான் உங்களை வேறு ஒரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.